காவலர்கள். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் பணிபுரியும் சென்னை பெருநகர காவலர்கள் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவாமல் இருக்க சமூக விலகலை கடைபிடிக்கவும் முகக்கவசம் அணியவும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை தவிர்க்கவும் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட வாகன சோதனை சாவடிகள் மற்றும் வாகன தணிக்கையின் போது தமிழக அரசால் அளிக்கப்பட்ட மக்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. கொத்தவால் சாவடி மார்க்கெட், சிந்தாதிரிப்பேட்டை, ஜாம்பஜார், காசிமேடு, மாதவரம் மற்றும் இது போன்ற மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் சேரா வண்ணமும் சமூக விலகல் கடைபிடிப்பது உறுதிப்படவும் பெருநகர காவல் ஆளுநர்கள் தங்கள் பணியினை அயராமல் தொடர்ந்து ஆற்றி வருகின்றனர். ஊரடங்கு காலத்தில் ஏழைகள் மற்றும் நடைபாதை வாழ் மக்களின் பசிப்பினையை போக்க சென்னை பெருநகர காவல் ஆளுநர்கள் அவர்களுக்கு தரமான உணவினை வழங்கி அவர்களின் பசியாற்றும் பணியினையும் செய்தனர். தன்னலம் கருதாது மேல்குறிப்பிட்ட பொதுப்பணி ஆற்றிய காவலர்கள் பலர் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகவும் நேர்ந்தது. அவர்கள் தரமான சிகிச்சை பெறுவது குறித்தும் அவர்கள் நோய்பிடியிலிருந்து முற்றிலும் மீள அவர்கள் உடல்நிலை குறித்தும் அன்றாடம் கேட்டறிந்து அவர்களை சிகிச்சை பெறும் மருத்துவமனையை பார்வையிட்டு தனிமைப்படுத்தப்பட்ட வளாகங்களுக்கு சென்று அவர்களுடன் காணொளி மூலம் அளவலாவி நோயுற்ற காவலர்களுக்கு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தினார் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள். தனிமைப்படுத்தப்பட்ட காலம் முடிவடைந்து நோயிலிருந்து மீண்ட சென்னை பெருநகர காவலர்கள் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வுடனும் தன்னம்பிக்கை தைரியம் கொண்டு மறுபடியும் பொதுமக்கள் சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பணிக்கு திரும்பியவர்களை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களின் தலைமையில் வாழ்த்தும் பாராட்டும் நல்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முற்றிலும் குணமடைந்து பணி செய்து வந்த காவலர்கள் தாங்கள் நோயுற்றதின் காரணமாக தங்களுக்கு கிடைத்த நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் மூலம் அவர்களைப் போன்று நோய் தொற்றுக்கு ஆளாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்கள் தங்களால் பயனுற வேண்டும் என்ற தலைசிறந்த உன்னத நோக்கத்தில் தங்களது பிளாஸ்மாவினை தாங்களாகவே தர முன்வந்த 38 காவல் ஆளுநர்கள் பிளாஸ்மா தானம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், சென்னை பெருநகர காவல் ஆணையாளர், அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொள்ள நடைபெற்றது. கொரோனாவுக்கு எதிரான போர்க்களத்தில் முன்னணியில் கடமையை செவ்வனே செய்து வரும் நிலையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோருக்கு பிளாஸ்மா சிகிச்சையளிக்கும் பொருட்டு பிளாஸ்மா வழங்க தாங்களாகவே முன்வந்த காவல்துறையினரின் மனப்பாங்கினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டினார்கள்.